ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாரி, ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான கோவில் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்ன கோவில் அப்படின்னு கேட்குறீங்களா? திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை கோவில் தான். இந்த மலைக்கோவில் பற்றி சொல்லணும்னா, இந்த மலைக்கோவிலுடைய முன் மண்டபத்தில் மிகப்பெரிய ஒரு கண்ணாடி பேழையானது இருக்கும், அதாவது கண்ணாடி பெட்டியானது இருக்கும். அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள அப்பப்போ நாம் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களானது வைக்கப்பட்டிருக்கோம். அப்படி வைக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் தான் இந்த கோவிலுடைய அதிசயம், சிறப்பு எல்லாமே வந்து சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய நடப்பில் வந்து என்ன மாதிரியான விஷயம் அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்குமோ அதை முன்கூட்டியே தெரிவிக்கிற விதமாக அந்த முக்கியமான பொருளானது அந்த பெட்டியில் வைக்கப்படும். அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், மோசமாகவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பல நூறு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி வைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடிய பொருள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் வைக்கிறது கிடையாது. அந்த கோவிலில் குடிக்கொண்டுட்டு இருக்கக்கூடிய முருகனே வந்து உத்தரவு சொல்கிறாரு, இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யுங்க, இதனால தான் உங்களுக்கு இப்போ தாக்கம் ஏற்படும் அப்படின்ட்டு முருகனே வந்து உத்தரவிடுவார். அவர் உத்தரவு இடுறது படி தான் அந்த பொருளானது வைக்கப்படுது. அப்படி வைக்கக்கூடிய பொருள்களுக்கு கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது. முருகப்பெருமான் இப்போ ஒரு பொருள் வைக்க சொல்லிட்டார்னா திரும்ப அடுத்த பொருள் அவர் சொல்கிற வரைக்கும் பழைய பொருளே தான் வைக்கப்பட்டிருக்கும். இது மாதிரி இவர் கடைசியாக விவசாய சம்மந்தப்பட்ட பொருள் வைக்க சொன்னார், அதாவது கலசம் வைக்க சொன்னார். அந்த கலசம் வைத்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக இப்போ தக்காளி காலுடைய விலை நிலை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இருக்கு. இப்போ இதை தொடர்ந்து இப்போ முருகனுடைய அடுத்த உத்தரவாக இந்த உத்தரவானது வந்திருக்கு. இந்த உத்தரவுனால இந்த பொருளுடைய விலை அதிகமாகுமா அப்படிங்கிற கேள்வி தற்போது விவசாயிகளிடையே எழுந்திருக்கு. மேலும் இந்த ஒரு பொருள் அடுத்ததாக உத்தரவு வந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் தற்போது என்ன உத்தரவு வந்திருக்கு, இந்த உத்தரவுனால தக்காளி விலை போல இது என்ன உயரும் அப்படிங்கிறத எல்லா தாள்களையுமே வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த முத பூஜை செய்யறதுக்கு இந்த பொருட்கள் வைக்கணும் என்று அந்த முருகப்பெருமானே உத்தரவிட்டிருக்கிறாரு. உத்தரப்பெட்டியில் தற்போது என்ன உத்தரவாயிருக்குன்னா, அஸ்திரங்கள், ரூபாய் நோட்டு, எலுமிச்சம் பழம் இதெல்லாம் வைத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் உத்தரவிட்டிருக்கிறாரு. தற்போது இந்த மூன்று பொருட்கள் தான் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருட்களுடைய உத்தரவு காரணமாக அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் அதிகமாக எழுந்திருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ தக்காளியுடைய விலை அதிகமாக இருக்கிறது தான். ஸோ தக்காளியுடைய விலை இப்படி உயரும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தக்காளி விலை கிடுகிடுகிட வேண உயர்ந்து நிற்கிறது. அதுவும் இப்போ தக்காளி விலை கேட்டாவே அப்படியே சொத்தே வித்தரலாம் போல இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டென்ஷனாகவே எல்லாருக்கும் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் முருகன் ஏதாவது ஆறுதல் தர விதமாக உத்தரவு கொடுப்பாருன்னு பார்த்தா, இப்போ வந்து எலுமிச்சம்பழம், ரூபாய் நோட்டு, அஸ்திரங்கள் இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அஸ்திரங்கள்ங்கிறது போருக்கு சம்மந்தப்பட்டது, ரூபாய் நோட்டு பணம் நமக்கு ரொம்ப முக்கியமானது, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இப்போ வைத்து பூஜை செய்யப்படுவது இதன் மூலிமா திரும்ப ஏதாவது தாக்கம் ஏற்படுமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயுமே எழுந்திருக்கு. இந்த உத்தரவு வந்ததுலேருந்தே ஒவ்வொருவரும் ரொம்பவே திடுக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். ஏன்னா இந்த உத்தரவு வந்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இதுக்கு முன்னாடி உத்தரப்பெட்டியில் வந்தது போது ஏதோ ஒரு சில மாற்றங்களையும் தாக்கத்தையும் அப்போதைக்கு சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. அதே இப்போ உத்தரப்பெட்டியில் வந்திருக்கிறதுனால இந்த முறையும் ஆபத்து வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இது குறித்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவ ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய பொருள் ஒரு சில நேரம் நல்லது கூட செய்திருக்கு, அது மாதிரி இந்த டைமும் நல்லது செய்யறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ தான் தக்காளியுடைய விலை உயர்ந்திருக்கு, கடைசியாக மாற்றப்பட்ட பொருட்கள் விவசாயத்தை சார்ந்தே நிறைய மாற்றப்பட்டது, அப்போ புரியல ஆனால் இப்போ புரியுது. அதுபோல் இதுக்கான பதிலும் கூடிய விரைவில் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நாம் பொறுத்து இருக்கணும். அது வரைக்கும் நாம் இங்கே இருக்கக்கூடிய முருகனை வணங்கி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீதான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு முருகனுடைய காலை சரணடையணும். அப்படி அடைஞ்சாலே போதும், பாதி பிரச்சனை தீரும். ஸோ இந்த மாதிரி இந்த
பொருள் வந்தது இந்த ஆபத்து வருமா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு கோவிலில் இருக்கக்கூடிய சிவ ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி திடுக்கிடு பதில்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இவங்க பதில்கள் தெரிவிக்கிறத போல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு முருகனுடைய காலை நாம் சரணடைகிறது தவிர வேறு வழியே வந்து கிடையாது. மேலும் இந்த ஒரு தாள்கள் பற்றி இன்னும் டீட்டெயிலான தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக எல்லா தாள்களையுமே வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்குது, அதுதான் இந்த சிவன்மலை கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை உச்சியில் முருகப்பெருமான் கோவில் கொண்டவராக இருக்கிறாரு. மேலும் இங்கு வள்ளி தேவையானையோடு முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். கொங்கு மண்டலத்தில் இந்த சிவன்மலை முருகப்பெருமான் கோவில் புகழ்பெற்றதாக விளங்குகிறது. மேலும் கந்தனுடைய பாதம் கனவுல காக்கக்கூடிய என்ற வாசகத்தை இந்த கோவிலில் உச்சரிக்கும் போது, இல்லை நாம் இந்த வீடியோ பார்க்கும்போது உச்சரிக்கும் போது, பக்தர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமான் துணை இருப்பதாக நம்பிக்கை இருக்குது. அதாவது கந்தனுடைய பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை சொல்லும்போது நமக்கு அந்த மாதிரி முருகப்பெருமான் துணை இருப்பதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய ஆண்டவர் உத்தரவுப்பெட்டி தான் இந்த கோவிலுக்கே மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருக்குது. முருகனை மன உருகி வேண்டு மக்கள் கனவுல முருகப்பெருமான் திடீரென்று தோன்றி அருள்வாக்கு கூறுவார். அப்படி அவர் கூறக்கூடிய அந்த பொருளை ஆண்டவர் உத்தரவாக பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கம். அப்படி பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு காலநிலை எதுவும் கிடையாது. அடுத்த பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கு வருவர பழைய பொருள் இடம்பெற்று இருக்கும். இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருளானது சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் ஒரு நம்பிக்கையாகவே இன்றளவு இந்த கோவிலை சுற்றி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது அடுத்த உத்தரவாக இவருடைய கடவுள இந்த பொருட்களானது சொல்லப்பட்டிருக்காரு முருகனு. இந்த வகையில் காங்கேயத்துக்கு அருகே முத்தூரை சேர்ந்தவர் விவசாயி கோகுல்ராஜ். இவருடைய வயது சுமார் 38. இவருடைய வயதில் இருக்கக்கூடிய கோகுல்ராஜுக்கு, அதாவது இந்த வயதில் இருக்கக்கூடிய கோகுல்ராஜுக்கு திடீரென முருகப்பெருமான் கனவுல வந்து தோன்றிருக்கிறாரு. கனவுல தோன்றின முருகப்பெருமான் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்கிறாரு. ரிஷப அஸ்திரம், தனுர்பண அஸ்திரம், வருண அஸ்திரம், பசுபத அஸ்திரம், இந்த மாதிரி அஸ்திரம் வைக்கணும், கூடவே பணம் வைக்கணும், பணம் 101 ரூபா வைக்கணும், 6 எலுமிச்சம்பழம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு சொல்லியிருக்கிறாரு. இந்த கனவு வந்த உடனே அடுத்த நாளே கோவிலுக்கு வந்திருக்கிறாரு இந்த விவசாயி கோகுல்ராஜ். நடந்ததை அத்தனையுமே ஒன்று விடாமல் கோவிலில் இருக்கக்கூடிய சிவ ஆச்சாரியர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. உடனே சிவ ஆச்சாரியர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன்கிட்ட பூவாக்கு போட்டு கேட்டிருக்காங்க. பூவாக்கு போட்டு கேட்ட உடனே உத்தரவு வந்த உடனே இந்த விவரத்தை அறிந்து கோவில் நிர்வாகிகள் உடனடியாக இந்த பொருட்களை நேற்று முதல் மாற்றி வச்சிட்டாங்க. தற்போது உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதுதான். வஸ்திரங்கள் 101 ரூபா, நாணயம், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் வைத்து தற்போது பூஜை செய்யப்பட்டுட்டு வருது. இதற்கு முன்னதாக ஆண்டவருடைய உத்தரவு பெட்டியில் கடந்த ஜூலை மாதம் 17 அன்னைக்கு தீர்த்த கலசம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இது குறித்து தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததாக இந்த உத்தரவு வந்திருக்கிறது பலரிடையே சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிற மாதிரி டவுட் ஆகிட்டுருக்கு. மேலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ எது என்னவாக இருந்தாலும் முருகன் ஏதாவது ஒரு பொருளை சொன்னார்னா அதற்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு அதிசயமான தாள்களை நீங்கள் கேட்கும்போது ஆரம்பத்தில் நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஆனால் இது உண்மையாலுமே நடக்கக்கூடிய அதிசயங்க. இந்த சிவன்மலையுடைய சிறப்பே இந்த ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி தான். இந்த உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருட்களுமே இதுவரைக்கும் நிறைய தாக்கங்களை கொடுத்துருக்கு. அந்த தாக்கங்கள் நல்ல விதமாகவும் இருக்குது, கெட்ட விதமாகவும் இருந்திருக்கு. ஸோ கொரோனா டைம்லலாம் அந்த எலுமிச்சப்பழம், வேப்பிலை, அதுக்கப்புறம் இதெல்லாம் மஞ்சள்லாம் வைக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து நமக்கு அப்போதைக்கு ஒரு மெயின் மருந்தாக இருந்தது. இது போல தான் முருகன் நிறைய பொருட்கள் வைத்து நிறையவே நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கு. அதுபோல் இந்த பொருட்களும் நல்ல மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த முருகனையே வந்து வேண்டிக் கொள்ளலாம். இந்த கோவில் பற்றிய சிறப்புகள் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை எல்லாமே பாருங்கள். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய சிறப்பை இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தற்போது வந்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கக்கூடிய பொருளை பற்றி ஷேர் பண்ணேன். இந்த
வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க இந்த உத்தரப்பட்டி பற்றி தெரியாதவங்க அவங்களும் இந்த உத்தரப்பட்டி பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இது போல் நிறைய அதிசயமான தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.